இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 59 மொபைல் அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணாங்க. இந்த 59 மொபைல் அப்ளிகேஷன்ஸும் சைனாவை பேஸ் பண்ண மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும், இந்த 59 மொபைல் அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கணும். பல சோசியல் மீடியாஸில் பல பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டோம். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம், இந்திய எல்லையில் நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட 20 இந்தியர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க, நம்ம இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஆக்ஷன் டேக்கன் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் பேன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணால் சைனாவில் வந்துட்டு பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும், ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் மாதிரி வந்துட்டு செயலி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி ரூபா வந்துட்டு இங்கே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இந்தியாவில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 58 அப்ளிகேஷன்ஸ், மொத்தம் 59 அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணும்போது பல கோடி ரூபா வந்துட்டு இங்கே சைனாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும். இது மட்டும் கிடையாது பாஸ், இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்தியாவோட பாதுகாப்புத்துறை இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்பை அப்ளிகேஷன்ஸாக இருக்குது, இந்திய மக்களோட அவங்களோட டேட்டாஸ் பர்சனல் டேட்டாஸை திருடிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக. ஸோ இது ஒரு உளவாளி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும், அதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சுனும் ஒரு சில பேர் இந்த சோஷியல் மீடியாஸில் பேசுறதை நம்ம கேட்டோம். இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்திய மக்களோட நலன் கருதியும் இந்திய மக்களோட அவங்களோட பர்சனல் டேட்டாஸ் பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டு இருந்து அஃபிஷியலாக ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே இந்திய இறையாண்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குது, இந்த பண்பாடு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான செயலிகளை வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக்ல வந்துட்டு நீங்கள் என்ட்ரோ ஆகுறீங்க அப்படின்னா, டிக்டாக்ல வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சில வந்துட்டு பேர்ன் ரிலேட்டட் வீடியோஸ் இல்லை அடல்ட் வீடியோ ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பாதிக்கப்படுறாங்க, இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் இந்திய இறையாண்மை வந்துட்டு பாதிக்கப்படுது, அதனால தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிருக்கு நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண விஷயம், சொல்லப்பட்ட விஷயம். இதுல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்திய இறையாண்மை பாதிக்கப்படும் சொல்லி டிக்டாக் சைனா பேஸ் பண்ண அந்த செயலியை அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ணிட்டோம் நம்ம, அதுக்கு பதிலாக புதுசு புதுசாக இம்மா இந்தியாவுக்குள்ளேயே மேட் இன் இந்தியாவே வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டனாடன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதில் கோடு மாதிரி என்ன பண்ணுறோம்னா இந்தியன் டிக்டாக் அப்படின்னு போகிறோம், மேட் இன் இந்தியான்னு. இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம வீட்டு சாக்கடைனா நாராதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் சாக்கடையை வச்சுட்டு நம்ம வீட்டு வழியாக விட்டுட்டுருக்கான், நமக்கு ரொம்ப கோவம் வருது, என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு சாக்கடை நாற்றம் வருது, என் வீட்டில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது இப்படியே விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் வாலை பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த சாக்கடை தண்ணி நம்ம வீட்டுக்கு வராமல் நம்ம தடுத்துடுறோம். ஆனால் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து டாய்லெட்டிலேருந்து ஒரு லைனை போட்டு அதை நம்ம வீட்டு வாசல் கொண்டு வந்து விடுறோம். இப்படி இருக்கும்போது இது என் வீட்டு டாய்லெட், என்னோட கப்பு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? எங்கே இருந்தாலும் நாத்தம் நாத்தம் தான். இந்த மாதிரி டிக்டாக்னால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு பல பெண்கள் பல இளம்பெண்கள்லேருந்து பல குடும்ப பெண்கள் வரைக்கும் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு, பல வன்முறைகளுக்கும் பல ஜாதி கலவங்களுக்கும் இந்த டிக்டாக் பெரிய காரணமாக இருந்துச்சுன்னும், இந்த டிக்டாக்கு பின்னாடி பல கொலைகள் பல தற்கொலைகளும் நடந்திருக்கு அப்படின்னு பல பேர் நம்ம நடந்த பேப்பரை படிச்சிருப்போம், ரெகுலராக நிறைய நியூஸஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி டிக்டாக்னால பல தேச குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டால், இப்போ இந்தியா மேட் இன் இந்தியான்னு சொல்லப்படுற இந்த இந்த டிக்டாக் மாதிரி அச்சு அசல் டிக்டாக் மாதிரியே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்னால எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும், டிக்டாக்ல என்ன பிரச்சனை வந்துச்சோ டிக்டாக்ல என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அதே பாதிப்புகள் தானே இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஏற்பட போகுது. அப்படி பார்க்கும்போது மேட் இன் இந்தியா அப்படின்றதுனால இதை நம்ம சப்போர்ட் பண்ணணுமா எதிர்க்கணுமா, இந்த கேள்வியை உங்ககிட்டயே நான் விடுறேன். ஏன்னா டிக்டாக் பல குடும்பங்கள் வந்துட்டு அழிஞ்சு போறதுக்கும் பல குடும்பங்கள் சிதைஞ்சு போறதுக்கும் காரணமா இருந்திருக்கு. நீங்க எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு டிக்டாக்கை வந்துட்டு செக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒரு சில பேரை நீங்கள் கண் முன்னாடியே பார்க்க முடியும். ஒரு பெண் சாதாரணமாக வந்துட்டு டிக்டாக்ல இறங்கி இன்றைக்கி தன்னோட ஒரு ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிற பெண் இன்றைக்கி டிக்டாக்ல இறங்கி டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாலியல் தொழிலுக்கு அழைக்கப்படுற அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தள்ளப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம டிக்டாக்ல பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு டிக்டாக்ல தற்கொலை செஞ்சுக்கிறத வீடியோவாக போட்டது, டிக்டாக்னால மன அழுத்தம் டிப்ரெஷன் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டது, டிக்டாக்னால பல கொலைகள் நடந்தது, இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பேப்பரில் படிச்சு வந்த நேரத்தில் டிக்டாக் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே பல பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பல அப்பாக்கள் பல அம்மாக்கள் பல அண்ணன்கள் பல அக்காக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் டிக்டாக் மாதிரியே டிட்டோ இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், இது யூஸ் பண்ணிங்கன்னா டிக்டாக் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம சைனாவை தானே எதுக்கணுன்ற அவசியம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நாறுதுன்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நாரடிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டன்டனா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அவன் கிளியர் அங்கே வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறப்பவே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்தியன் டிக்டாக் மேட் இன் இந்தியான்னு சொல்கிறான். அதே மாதிரி ஷிங்காரின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கான்,
அதுக்கு அடுத்தது இப்போ அந்த டண்டனாட்டன் சிங்காரி மாதிரியே மித்ரன் அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா. இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த மூணு அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் பார்த்தேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஈவன் டிட்டோ அப்படியே டிக்டாக் மாதிரியே இருக்கு. இப்போ இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, நாம தப்பு பண்ணால் அதை சகிச்சுக்கலாமா அப்படின்றது தான். இன்னைக்கு சைனாக்காரன் வந்துட்டு அவன் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்துட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இல்லை நம்ம டேட்டாஸ் என்னங்க பெரிய டேட்டாஸ் என்கிட்ட கேட்டால் 100 ரூபா கொடுத்தா உன் அட்ரஸ் கொடுறான்னு கேட்டால் சைனாக்காரங்கெல்லாம் கொடுப்பேன். அவங்க கிட்ட எதை வச்சு என்ன பண்ண போகிறான், என் அட்ரஸை வச்சு என் டேட்டா பர்சனல் டேட்டஸ் வச்சு என்ன பண்ணிட போகிறான் பெருசாக. அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அதை ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் அழிச்சு நுழைச்சி கேச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு புது அப்ளிகேஷன் கொடுத்து நாசமாக போங்க அப்படின்னு கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள டெவலப் ஆக விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம யங்ஸ்டர்ஸ் பல பேர் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது இந்த டிக்டாக்ல தான். ஒரு சில பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் அந்த ஃபேமஸ் ஆகுறவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை சந்திச்சிருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரியான வழிகளை சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம அதே டிக்டாக்ல பார்க்க முடியுது. நிறைய பேர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற பல வீடியோஸ் இந்த டிக்டாக்ல பார்க்கப்பட்டுச்சு. ஸோ தயவு செஞ்சு டிக்டாக் மாதிரியான செயலிகளை நம்ம இந்தியாவோட தயாரிப்பாக இருந்தால் கூட, இந்தியர்களோட தயாரிப்பாக இருந்தால் கூட ஆதரிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். தயவு செஞ்சு என்னோடய வீட்டு சாக்கடை நாராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த தப்பு எங்கே அசிங்கம் இருந்தாலும் நிச்சயமாக அது அசிங்கம் தான், நம்ம அதை பாதிக்கப்படுவோம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு டிக்டாக் மாதிரியான செயலிகளை இன்னும் டவுன்லோட் பண்ணி, அது இந்தியனோட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணுங்கள். இப்போது நடக்கிற ஒரு விஷயம், இந்த 2 நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம், டிக்டாக் அந்த வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி மற்ற அப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் போச்சுனாவே நம்ம இந்தியன் மேன் பவர் வந்துட்டு வேஸ்ட் ஆகிறத நிறைய சேவ் பண்ண முடியும். நம்ம யங்ஸ்டர்ஸ் தலைமுறை வந்து தடுமாறி போகிறதையும் காப்பாற்ற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் பெரிய லாபமும் ஒன்றும் கிடையாது. வெறும் லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் பல பேர் உயிர் எழுந்திருக்காங்க இந்த டிக்டாக்ல, பல பேர் வாழ்க்கை எழுந்திருக்காங்க. இனி இது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா இது இந்தியன் ப்ராடக்ட் இருந்தாலும் பேன் பண்ணணும். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ.